நவம்பர் 3 தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கு முன்னதாகவே திட்டமிட்டபடி பேரணிகளை நடத்த வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதைத் தொடர்ந்து தனது மருத்துவர் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் பரிந்துரையின்படி அவர் சில நாட்களுக்கு வால்டர்டேட் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என்று கூறப்படுகிறது. நவம்பர் 3 தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னதாகவே திட்டமிட்டபடி பேரணிகளை நடத்த வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் ஆகியோருக்கு வியாழக்கிழமை இரவு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. அனைவருக்கும் ஆதரவு அளித்ததற்கு நன்றி தெரிவித்து ட்ரம்ப் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். அவர், மகத்தான ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் வால்டர்டேட் மருத்துவமனைக்கு செல்கின்றேன். நான் மிகவும் நன்றாக இருக்கின்றேன். எனது மனைவியும் நன்றாகவே இருக்கின்றார் என்று கூறியுள்ளார். முன்னதாக வெள்ளை மாளிகையில் செய்தி தொடர்பாளர் கெய்லி மெகானி மிகுந்த எச்சரிக்கையுடன் ட்ரம்ப் அதிபர் அலுவலக பணிகளை அடுத்த சில நாட்கள் மருத்துவமனையிலிருந்து பணியாற்றுவார் என்று கூறியிருந்தார். ட்ரம்பின் வயது மற்றும் எடை காரணமாக அதிக ஆபத்து உள்ளது. அவர் பதவியில் இருந்த காலத்தில் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார். ஆனால் தவறாமல் உடற்பயிற்சி செய்தாரா அல்லது ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டாரா என்பது தெரியவில்லை. வெள்ளை மாளிகையின் மருத்துவர் ஜீன் காண்ட்லி ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இந்த வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று பிற்பகல் நிலவரத்தின்படி அதிபர் சோர்வாக இருக்கிறார். ஆனால் நல்ல மனநிலையுடன் இருக்கிறார். அவரை ஒரு நிபுணர் குழு கண்காணித்து வருகிறது என்றும் கூறினார். 74 வயதான ட்ரம்பிற்கு லேசான காய்ச்சல் உள்ளது. மேலும் அவர் ஒரு சோதனை மருந்து காய்டெல்ஸ் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர் சோர்வாக இருந்தாலும் உற்சாகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது.